வணக்கம், கேஎம்சி ரூஃபிங் தருமபுரி. நான் ஏற்கனவே இதுக்கு ஒன்றான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், கம்ப்ளீட் பண்ண வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஊத்தங்கரை மெயின் ரோட்டில், ஊத்தங்கரை டு கிருஷ்ணகிரி ரோட்டில் இந்த ரூஃப் ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், அங்கே லேண்ட்மார்க் இந்தியன் ஆயில் பங்க்கு, பங்க்கை தாண்டினோன்னு குமரன் வே பிரிட்ஜுக்கு பக்கத்தில் அந்த ரூஃப் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ரோடுமேடே இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு, ஹோட்டலு, கோயில், கார் பார்க்கிங்கு, அப்படி எல்லா இடத்துலையுமே இந்த ரூஃப் ஒர்க் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காஸ்ட்டு கண்டிப்பாக காங்க்ரீட் செலவுக்கு ஈக்குவலான ஒரு இதை செலவாக தான் இருக்கும். பட் ஆனால் 20 இயர்ஸ் வாரண்டி, சீட்டு கலர் போகாது, சவுண்டு கம்மியாக வரும், ஹீட்டும் கம்மியாக தான் வரும். நார்மலாக ப்ளூ ஷீட்டில் வர மாதிரி ஹீட்டோ சவுண்டோ அல்லது இந்த தண்ணி லீக்கேஜோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இதில் வராது, நோ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஷீட்டில். பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லோ பைப் போட்டிருக்கிறோம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் ரூஃபிங் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. போஸ்ட்டில் கிராஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஒரு எலிவேஷன், ஒரு பர்குலா ஸ்டைலுக்காக. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் வந்து பண்ணி கொடுப்போம் அந்த ரூஃப் ஒர்க்கு. ஸோ நம்ம அந்த பக்கம் போகலாம். இந்த வியூ ஓகே, அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பூ டிசைனு, ஷீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் மெட்டீரியலு. அதாவது மேலே பார்த்தீங்கன்னா டாப்புக்கு நாங்கள் ஓடு மாடல் ஷீட்டு போட்டுக்கிறோம், அதுக்கு ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஷீட்டு, ஆனால் அதே குவாலிட்டியில் போட்டுக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கலாம், நான் உள்ளே போய் காட்டுறேன். கீழே அதோடய ஷீட்டு டபுள் லேயராக தெரிகிற மாதிரி போட்டுக்கிறோம். அதான் என்ன காண்டாக்ட் நம்பரு, வெப்சைட் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். இதோட ஃபோட்டோஸ் அப்படியே ஜூம் பண்ணி நீங்கள் ஃபுல் குவாலிட்டியில் பார்த்துக்கலாம். அதில் இதோட ஷீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த ரோடு சைடில் இருக்குது மண் எனக்கு அதிகமாக டஸ்ட்டு ஏறுது அப்படின்னா ஒரே ஒரு மழை பெஞ்சுனா போதும், அல்லது நம்மளே தண்ணி ப்ரெஷர் பிடிச்சோம்னா அந்த டஸ்ட்டு வந்து ரிமூவ் ஆகிடும். அதுதான் அந்த ஷீட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. மெட்டாலிக் பெயிண்ட்டு, நல்லா கலர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிகோவுக்கு இது மாதிரி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் காஸ்ட் வைஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகம் காஸ்ட்டு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதான் போஸ்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரெண்டு கிராஸ் கொடுத்து ஒரு டிசைனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அதனோட காண்டாக்ட் நம்பர் 9600200288. ரெடியூசர் பாருங்கள் கொடுத்துருக்கோம், அந்த ஃப்ளாட்லேருந்து வர தண்ணி ரெடியூசரில் மட்டும்தான் ஊற்றும், நடுவில் எங்கேயும் ஊற்றாது. இப்போ நம்ம உள்ளே போகலாம், உள்ளே பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த கலரு இந்த பக்கம் டைலு, இந்த பக்கம் நார்மல் ஷீட்டு, அதுக்கு அழகாக சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். அவருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கோங்கிறது இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நார்மல் ஷீட்டு, நார்மல் ஷீட்னா அந்த ஷீட்டோட குவாலிட்டிலேயே இது நார்மல் ஷீட்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வாட்டர் வாட்டம், அதாவது அந்த வாட்டை வந்து கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த நம்ம டைல் ஷீட்டில் வந்து வாட்டை கம்மியாக தான் கம்மியாக கொடுத்தோம்னா ஷீட்டு தண்ணி வந்து ஷீட்டு விட்டு வெளியே வராது. அதனால் நம்ம வாட்டை கம்மியாக இருக்கிறனால அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். வாட்டை அதிகமாக கொடுத்தோம்னா கிளியரன்ஸ் கம்மியாகுது. ஸோ அதான் காரணம், அந்த ஷீட்டை அந்த இடத்துல போட்டதுக்கு உண்டான காரணம். உள்ளே பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு, சப்போர்ட் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு, டீசெண்டாக இருக்குது.
அந்த ஹோட்டலில் ஆகஸ்டில் ஆரம்பிச்சிருவாங்க, ஆகஸ்ட் 2020ல். செட்டியார் பிரியாணி ஓகே. சேனலுக்கு புதுசு சேனலில் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கும் இதே மாதிரி ரூஃப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் எந்த இடம்னாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.